அனைவருக்கும் வணக்கம். சிவசிவா அன்பே சிவம் அறக்கட்டளையின் சார்பாக சிறப்பு இன்றைய சிறப்பு விருந்தினர் ஜோதிட ரத்னா ஸ்ரீ பூங்கொடி அம்மா அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். மிக்க நன்றி அம்மா, இந்த தளத்திற்கு வந்து எங்களுக்கு சிறப்பு உரையாற்ற வந்த உங்களுக்கு மிக்க நன்றி. ஸோ தீபாவளி வழிபாட்டு முறைகள் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளார். அவரை வரவேற்று வாழ்க வளமுடன் என்று சொல்லி நீங்க கிளாஸ் ஆரம்பிச்சுக்கலாமா? நன்றிகள்மா, வாழ்க வளமுடன். நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இப்போ தீபாவளி திருநாள் பற்றி நாம தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? தீபம் என்றால் ஒளிவிளக்கு. இந்த ஒளி என்ற ஆவளி என்றால் வரிசை, வரிசையாக விளக்கேற்றி இருள் நீக்கி ஒளி தரும் பண்டிகை. இதை தீபத்திருநாள், தீப ஒளி திருநாள் என்றும் குறிப்பிடுவார்கள். இதை இந்துக்கள், சீக்கியர்கள், சமணர்கள் சமய ரீதியாகவும் மற்றவர்கள் கலாச்சார ரீதியாகவும் கொண்டாடுகிறார்கள். இது புத்தாடை உடுத்தி வெடி வெடித்து இனிப்பு பதார்த்தங்களை உண்டு பரிசுகளை பரிமாறி எல்லோரும் மகிழ்வோடு கொண்டாடுவதால் மகிழ்ச்சியினை வெளிப்படுத்தும் நாளாக இருப்பதால் எல்லோருமே இவ்விழாவை சந்தோஷமாக கொண்டாடுகிறார்கள். இந்தியா, நேபாளம், இலங்கை, மியான்மர், சிங்கப்பூர், மலேசியா, பிஜி போன்ற நாடுகளும் இந்த நாளை அரசு விடுமுறையாக அங்கீகரித்து அறிவித்துள்ளது, சரிங்களா? இந்துக்கள் தீபாவளியை கொண்டாடுவதற்கு பல காரணங்களை புராண கதைகள் மூலம் கூறுகின்றனர். அதன்படி ஒன்று நாம் தெரிந்து கொள்ளலாம். ராமன் 14 வருடங்கள் வனவாசம் முடிந்து நாடு திரும்பும் போது மக்கள் விளக்கேற்றி வரவேற்றனர். இதையும் நாம எடுத்துக்கலாம். அடுத்து கிருஷ்ணனின் இரு மனைவியருள் ஒருவரான பூமாதேவிக்கு பிறந்த அசுரன் நரகாசுரனை அழித்த நாள். அவன் விருப்பப்படி தீபாவளியாக கொண்டாடவும் இந்த தீபாவளி கொண்டாடப்படுகிறது. ஸ்கந்த புராணத்தின்படி சக்தியின் 21 நாள் கேதார கௌரி விரதம் முடிவுற்றது. இத்தருணத்தில்தான் சிவன் சக்தியை தன்னில் ஒரு பாதியாக ஏற்று அர்த்தநாரீஸ்வரராக உருவெடுத்த நாளும் இதுதான், சரிங்களா? அடுத்து சீக்கியர்கள் பொற்கோயில் கட்டுமான பணியை துவக்கிய நாளாகவும், அதாவது 1577 இந்த வருடத்தை கொண்டாடும் நாளாகவும் தீபாவளி திருநாள் இருக்கின்றது. சமணர்கள் மகாவீரர் நிர்வாணம் அடைந்த தினத்தையும் நினைவு கூர்ந்து இந்த திருநாளை கொண்டாடுகிறார்கள். அடுத்து நரகாசுரன் கதையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்பதான் நம்ம முழுமையா இதுக்குள்ள நம்ம போய் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். மது கைடபர் என்ற அரக்கர்கள் வேதங்களை எடுத்து சென்று ஒழித்து வைத்து விட்டனர். அதை மீட்க மகாவிஷ்ணு பாதாளம் நோக்கி சென்றாராம். அப்போது பூமாதேவியுடன் ஏற்பட்ட பரிசத்தினால் பூமாதேவி பௌமன் என்ற மகனை பெற்றெடுத்தார். இந்த பௌமன் சாகா வரம் வேண்டி பிரம்மதேவரை நோக்கி கடும் தவம் செய்து அவரிடமிருந்து பெற்ற தாயை தவிர வேறு யாராலும் மரணம் ஏற்படக்கூடாது என்ற வார்த்தையை பெற்றான். பிற்காலத்தில் நக்கர் எனப்படும் மனிதர்களுக்கு எதிராக கொடுமையல் செய்ததால் அவன் நரகாசுரன் என அழைக்கப்பட்டான். மகாவிஷ்ணுவின் கிருஷ்ணாவதாரத்தில் பூமாதேவி சத்யபாமாவாக அவதரித்து கிருஷ்ணரை மணந்து கொண்டாள். சத்யபாமாவிற்கு மனித அவதாரத்தில் நரகாசுரன் என்ற மகனை பெற்ற நினைப்பு மறந்துவிட்டது. அதனால் நரகாசுரனை வதம் செய்ய கிளம்பிய கிருஷ்ணன் தேரோட்டுவதிலும் வில் போர், வாள் போர் போன்றவற்றில் வல்லவியாகிய சத்யபாமாவை தனது தேரை ஓட்டும்படி வேண்டினார். நரகாசுரன் உடன் நடந்த சண்டையில் காயமடைந்து மயக்கம் அடைந்தது போல் நடித்தார். யாரு? கிருஷ்ண பகவான். தனது கணவரின் நிலையை கண்டு கடும் கோபம் கொண்ட சத்யபாமா நரகாசுரனை எதிர்த்து போர் செய்து அவனை அழித்தார். அப்போதுதான் அவன் தனது மகன் என அவர் அறிந்து கொண்டார். நரகாசுரன் இறந்ததும் மக்கள் தீபம் ஏற்றி அதனை கொண்டாடுவதை
கண்ட சத்யபாமா கிருஷ்ணரிடம், இப்படி ஒரு தீய மகன் தமக்கு பிறக்க கூடாது என மக்கள் நரகாசுரன் பிறந்த நாளை தீபமேற்றி கொண்டாட வேண்டும், ஒருவர் இறந்த பின் செய்யும் எண்ணெய் குளியல் புனிதமாக்கப்பட வேண்டும், இன்றைய தினத்தில் செய்யப்படும் எண்ணெய் குளியலின் எண்ணெயில் மகாலட்சுமி வாசம் செய்ய வேண்டும், இந்த நாளில் ஒவ்வொருவர் வீட்டு தண்ணீரிலும் கங்காதேவி எழுந்தருள வேண்டும் என வரம் வேண்டி அதனை பெற்றுக்கொண்டார். எனவே தீபாவளி நரகாசுரன் என்ற தீமையை அழித்த நாள் என்பதால் அன்று தீய பாவ வழி செயல்களை தவிர்த்து புத்தாடை, இனிப்பு வகைகள், பலகாரங்கள், நல்ல அறுசுவை உணவுடன் பட்டாசு வெடித்து கொண்டாடுகிறோம். சரிங்களா? இப்போ கொண்டாடும் முறையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். தீபாவளியின் சிறப்பே எண்ணெய் குளியல் தான். தீபாவளி அன்று அனைவரும் அதிகாலையில் எழ வேண்டும். வீட்டின் மூத்த உறுப்பினர் ஒவ்வொருவர் காலிலும் நலங்கு மஞ்சளும் சுண்ணாம்பும் கலந்த கலவை இட வேண்டும். அன்றைய தினம் அதிகாலையில் எல்லா இடங்களிலும் தண்ணீர் கங்காதேவியும் எண்ணெயில் தண்ணீரில் கங்காதேவியும் எண்ணெயில் லட்சுமி தேவியும் அரப்பில் சரஸ்வதி தேவியும் குங்குமத்தில் கௌரியும் சந்தனத்தில் பூமாதேவியும் புத்தாடைகளில் மகாவிஷ்ணுவும் வாசம் செய்கிறார்கள். எல்லாம் நதிகள், ஏரிகள், குளங்கள், கிணறுகள் என்று அனைத்து நீர்நிலைகளிலுமே கங்காதேவி வியாபித்திருப்பதால் எண்ணெய் குளியல் அவசியம். குளித்து புத்தாடை உடுத்தி இறை வழிபாடு செய்து இனிப்புகளை இறைவனுக்கும் படைத்து தாமும் உண்டு மற்றவர்களுக்கும் பரிமாறிக்கொள்ள வேண்டும். பெரியோர்களை வணங்கி அவர்களிடமிருந்து ஆசீர்வாதம் பெற்று கொள்ள வேண்டும். பட்டாசுகளை வெடித்து மகிழ வேண்டும். இது இந்துக்கள் பண்டிகையாக இருந்தாலும் சாதி மத வேறுபாடின்றி அனைவரும் ஒற்றுமையாய் கொண்டாடும் மகிழ்ச்சிக்குரிய பண்டிகை. சரிங்களா? அடுத்து இந்த நாளில் நாம் குபேர பூஜையும் நாம பண்ணலாம். இந்த ஸ்ரீ லட்சுமி தேவியுடன் தொடர்பு உடைய நாள் தான் தீபாவளி. இது திருப்பார் கடலில் அவதரித்த மகாவிஷ்ணுவை லட்சுமி தேவி மனம் புரிந்தார் புரிந்த நாளும் என்றும் சொல்றாங்க. எனவே தீபாவளி அன்று லட்சுமி குபேர பூஜை செய்வது மிகவும் சிறப்பு ஆகும். தீபாவளி திருநாளில் மாலை 6 மணிக்கு மேல் அமாவாசை நிறைந்த நாளில் ஒரு குபேரன் படத்தை நாம வாங்கிக்கணும். குபேரன் படத்தை நம்ம வாங்கிட்டு வந்து பூஜை செய்யும் இடத்தில் அலங்கரித்து அதன் முன் வாழை இலை போட்டு அதில் பச்சரிசி பரப்பி அதன் நடுவே ஒரு செம்பில் நீர் பரப்பி வைத்து அதன் மேல் மாவிலை சொருகி மஞ்சள் பூசிய தேங்காய் வைத்து அலங்கரித்த ஒரு கும்ப கலசத்தை வைக்க வேண்டும். அதன் பக்கத்தில் நவதானியங்களை தனித்தனியாக வைத்து பால் பாயசம் நெய்வேத்தியம் செய்து 12 அகல் விளக்கு ஏற்றி குபேரன் படத்து அருகே காசு, சில்லற காசு, பணம், கொஞ்சம் பணம், தங்கம், அதாவது காயினா கூட இருக்கலாம், தங்கத்தையும் வெள்ளி நகைகளையும் இரும்பையும் நாம வச்சுக்கலாம். சரிங்களா? ஐம்பொன் மாதிரி இரும்பு, செம்பு, இதையெல்லாம் கூட நாம அந்த வைத்து வழிபட வேண்டும். குபேரன் ஜாதகத்தை வைத்தும் வழிபடலாம். குபேரன் பிறந்தது பூராடம் நட்சத்திரம் தனுசு ராசி மீன லக்னமாகும். இந்த குபேரன் ஜாதகத்தை ஒரு வெள்ளைத்தாளிலோ அல்லது செம்புத்தகட்டிலோ ஒரு மூலையில் அந்த மூளை 4 மூலைகளிலும் மஞ்சள் தடவி பின் கட்டமிட்டு எழுதி கொள்ள வேண்டும். கலசத்தின் முன் குபேர ஜாதகத்தை வைத்து வெற்றிலை, பாக்கு, மஞ்சள், மஞ்சள் பிள்ளையார் வைத்து சந்தனம் குங்குமம் பொட்டிட்டு மலரால் அலங்கரித்த உடன் உங்கள் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வழிபட்டு பின் குபேரன் ஜாதகத்தின் மீது சிறிது அட்சதை தூவி ஓம் ஸ்ரீ யசராஜாய குபேராய வைஷ்ணவனாய தனதான்யாதிபதை தனதான்ய சம்ருதி மே தேகி தாவய தாவய ஸ்வாக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி இந்த குபேர மந்திரத்தை சொல்லி வேண்ட வேண்டும். ஓம் க்ளீம் லக்ஷ்மி குபேராய தனதான்யாதிபதையே மம ஐஸ்வர்யம் தனதான்ய விருத்திம் குரு குரு ஸ்வாக என்ற மந்திரத்தையும் நாம சொல்லி இதை வந்து 108 தடவை சொல்லுங்க சொல்லி
சிவப்பு நிற மலரை, சிவப்பு நிற மலர்கள் இல்லை என்றால் குங்குமத்தை தூவி நாம அந்த பூஜையை நிறைவு செய்யணும். கிடைக்கவில்லை என்றாலும் குங்குமத்தை தூவுங்க, சிவப்பு நிற பூக்கள் இல்லைனாலும். இந்த குபேர பூஜை செய்வதால் பூரண செல்வம் சேரும், பூரண அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நமக்கு வந்து சேரும், லட்சுமி கடாட்சம் நிலைக்கும். இந்த தீபாவளி முதல் உங்கள் இல்லங்களுக்கு வரும் லட்சுமி நிரந்தர வாசம் செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி நாமும் குபேர லட்சுமியை வழிபட வேண்டுகிறேன். நன்றி அனைவருக்கும். வணக்கம்மா. முடிச்சிட்டீங்களாம்மா? ஆமா முடிஞ்சது. ஓகே ஓகேங்கம்மா. ஐயா கிளாஸ் முடிச்சிட்டாங்களா? முடிச்சுக்கலாங்களா? கேள்விகள் ஏதாவது இருந்தா கேட்கலாங்க ஐயா. ஆமா கேளுங்க. நன்றிகள் அம்மா. நன்றி, இந்த நல்லது. தத்துவங்கள் வந்து தீபாவளிக்கு தேவையான என்னென்ன பண்ணணும் அப்படின்றத வந்து சிறப்பான முறையில சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றிகள். இந்த இதோ இதை சார்ந்து குபேர தகடு வேணும்னாலும் நம்ம வந்து அதனோட படத்தை வந்து நம்ம குரூப்ல அனுப்பிச்சு வைக்கிறேன், எல்லாரும் அதை எடுத்து வச்சுக்கோங்க. தகட்லேயோ இல்ல வெள்ள பேப்பர்லயோ கூட நீங்க அதை எழுதிட்டு நம்ம பூஜையில வச்சுக்கலாம், சரிங்களா? அப்படி இல்லைன்னா குபேரனோட படம், குபேரனோட படத்தை வாங்கி கூட நீங்க வச்சு அந்த பூஜையை பண்ணலாம். ஆனா இது கண்டிப்பா நீங்க செய்தீங்கன்னா லட்சுமி கடாட்சம் ஏன்னா இந்த பூஜையை வந்து நான் பல பேருக்கு சொல்லி அது கை வந்த இதா இருக்கு. எல்லாருமே நல்லா இருக்கு. அடுத்த வருஷத்துல இருந்து அப்படியே அவங்களுக்கு அடுத்தடுத்து தொடர்ந்து அவங்க வந்து அந்த கொஞ்சம் பணம் வைக்கிறது நிறைய பணம் வச்சு கும்புற மாதிரி, இப்ப வரலட்சுமி நோன்பு எப்படி கும்புறமோ அதே போலதான் இந்த குபேரன் பூஜையும் நமக்கு கை வரப்பெறும், சரிங்களா? எல்லோருமே சுபிக்ஷமாக வாழ வழிவகுக்கும், சரிங்களா? கண்டிப்பாங்கம்மா. நானும் ஒரு 4-5 வருஷமா செஞ்சுட்டு இருக்கேன். ரொம்ப நல்லதுங்கம்மா. லக்ஷ்மி குபேர பூஜை, அந்த நல்லது, நம்பர்ஸ் நல்லது. இதெல்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்கோம்மா. ஓகே குபேர ஓகே. நம்பர்ஸ் இருக்கு இல்லைங்களா? சோ அந்த தகடு எல்லாம் இருக்கு. சோ அதை வச்சு சரி, நானும் ஓகே பண்ணிட்டு ஓகே. இருக்கோம். ரொம்ப நல்லா சிறப்பா குபேரனோட இருக்கு. ஜாதகத்தை நான் போட்டோ எடுத்து கூட உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், நீங்க அது வந்து நீங்க எல்லாருமே அதே நீங்க மாதிரி. ஐயாவுக்கு அனுப்பி விட்டுருங்கம்மா. ஐயா வந்து சென்ட் பண்ணிடுவாரு. சரிங்க, வாலா ஓகே. இருப்பதுக்கு அனுப்பி விட்டுருங்க. சரிங்க, ஓகே. ஓகேங்கம்மா. இதை சார்ந்து கேள்விகள் ஏதாவது இருந்தா நம்ம கேட்கலாங்கம்மா. கேளுங்க கேளுங்க. மா கண்ணகி அம்மா, கேள்வி இருந்தா கேளுங்கம்மா. தீபாவளி சார்ந்து எந்த க்வெஸ்சன் இருந்தாலும் அம்மாவை கேட்கலாம். ராணி அம்மா. அதே போல காலையில நம்ம வந்து தீபாவளி அன்னைக்கு காலையில வந்து எழுந்ததுமே நீங்க எண்ணெய தேய்ச்சி காலையில ஒரு இந்த பிரம்ம முகூர்த்தத்திலே குளிக்கணும், சரிங்களா? அது வந்து நம்ம வந்து மீறவே கூடாது, 6 மணிக்கு மேல குளிக்கவே கூடாது. அதுக்கு முன்னாடியே எப்படின்னா கொஞ்சம் அந்த குளிக்கிற தண்ணியை வந்து லைட்டா சூடு பண்ணி, அதிக சூடு வேண்டாம், லைட்டா அந்த சுடு தண்ணியில தான் லட்சுமி இறங்குவா. அந்த சுடு தண்ணியில என்னென்ன போடணும்னா கொஞ்சம் துளசி போட்டுக்கோங்க, சரிங்களா? கொஞ்சம் அருகம்புல் போட்டுக்கோங்க, சரிங்களா? இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பச்சை கற்பூரம் கூட போட்டுக்கலாம், வேணும்னா போட்டுக்கலாம், இருந்தா போட்டுக்கோங்க. இல்லைன்னா இந்த லட்சுமி எதுல இறங்குறானா துளசியில இறங்குவா, சரிங்களா? துளசி வழியா உள்ள தண்ணியில இறங்கிடுவா, நமக்கு வந்து நல்ல ஒரு நன்மைய நமக்கு கொடுக்கும், சரிங்களா? அதே போல உங்க பெரிய நெல்லிக்காய், மலை நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அந்த நெல்லிக்காயை வாங்கிட்டு வந்து ஜூஸ் அடிச்சு உடம்பு ஃபுல்லு உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்பவுமே லட்சுமி கடாட்சம் இருக்கும், சரிங்களா? தொடர்ந்து வெள்ளிக்கிழமையில கூட 6 to 7 இந்த சுக்கிரன் ஹோரையில நீங்க பண்ணிட்டு வர வர இந்த பரிகாரம் செஞ்சு செஞ்சு மத்தவங்களும் பயனடைஞ்சிட்டு வராங்க, நீங்களும் இதை பயன்படுத்திக்கலாம், சரிங்களா? சரிங்கம்மா. இந்த தத்துவங்கள் எல்லாத்தையும் நாம தீபாவளிக்கு தான் பண்ணணும்னு இல்லை இல்லைங்களா? அன்றாட அதாவது வாழ்க்கையில இந்த நெல்லிக்காய் நாம அப்படிங்கறத பண்ணிக்கலாம். வெள்ளிக்கிழமையான நம்ம பண்ணிக்கலாம், பூசி இது குளிக்கிறது அபூர்வமான. அதை அரைச்சு நீங்க சொன்ன மாதிரி பூசி குளிக்கிறத வந்து பூசிட்டு வாரத்துக்கு ஒரு நம்ம, முறையும் அந்த மாதிரி நம்ம ஆமா, வெள்ளிக்கிழமை பூசி குளிக்கலாம். அதாவது சோப்பு போடக்கூடாது, ஷாம்பு போடக்கூடாது, சும்மாவே வெறும் தண்ணியிலேயே குளிச்சுக்கலாம். ஓகே சரி, ஓகே நன்றி. ஓகேங்க. நன்றி நன்றி. வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஓகே சரி. ஓகேங்கம்மா. அதான் கேள்விகள் இருந்தா கேட்டுலாம். அம்மா கண்ணகி அம்மா பேசுங்கம்மா. ஆமா ராணி அம்மா வணக்கம். இருக்கீங்க.
பேசுங்கம்மா பேசுங்க. வணக்கம். ஆ வணக்கங்கம்மா, சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்கம்மா. குபேர பூஜை நீங்க சொன்னது புதுசா இருக்குங்கம்மா, இது வரைக்கும் நாங்க அப்படி செஞ்சதே இல்லை. யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க. நான் வருஷம் வருஷம் நான் பண்ணிருக்கேங்கம்மா, 5 வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கேன். 4 5 வருஷமா, ஒரு 7 வருஷம் ஆகுது நான் பண்ணி. ஆல்ரெடி இந்த ஆன்மீக இதுல உங்களுக்கு எல்லாமே இருக்கும். அது சில நிறைய பேருக்கு தெரியாமையே இருக்குங்கம்மா, சரிங்களா? இந்த மாதிரி நிறைய பேர் சொன்னா மட்டும்தான் தெரியும். அது வந்து அபூர்வமானது, யாரும் வெளியே சொல்றது இல்ல அவ்வளவா. அவங்கவுங்க செஞ்சுக்கிறாங்க, சரிங்களா? ஒலி ஏதோ ஒரு வழிபாடு சிலர் பட்டாசு வெடிக்கிறது மட்டும்தான் இது வரைக்கும் எனக்கு தெரியும். ஆனா நீங்க வந்து இந்த தீபம் ஏத்தி வழிபடுறதுதான் அப்படின்னு ஆமா, 12 தீபம் சொன்னீங்க. ஏத்தணுங்க. அது நான் சொன்னா உங்களுக்கு சொன்னீங்கம்மா, அது வந்து 12 மண் சாதாரண மண் எண்ணெய், விளக்குல தீபம் ஏத்திக்கோங்க, சரிங்களா? இது எண்ணெய் போட்டாவே போதுமா? நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் தீபம் போட்டுக்கலாம். உங்களுக்கு கலசம் எப்படி வச்சிருக்கு. விருப்பமா அப்படி போட்டுக்கலாம். அது காயின் வச்சு தான் அந்த இது பூஜை பண்ணணுமா இல்ல மலர் ஆமா வச்சுக்கலாமா? ஆமா, அதாவது சில்லற காசு கொஞ்சம் வச்சுக்கோங்க. சில்லற காசு கொஞ்சம் நல்லா 1 ரூபா 2 ரூபா காயின், 5 ரூபா காயின், இப்ப 10 ரூபா 20 ரூபா எல்லாம் இருக்கு. எல்லாத்தையுமே கலந்து நீங்க அதுல தட்டுல, ஒரு தட்டுல வச்சுக்கோங்க. அதுல வந்து இன்னொரு தட்டுல அந்த வெள்ளி தங்கம் தங்க நாணயம் இதெல்லாமே நீங்க வச்சு பூஜை பண்ணலாம், சரிங்களா? உங்களால முடிஞ்சது நீங்க வந்து வச்சு பண்ணலாம். அது ஒரு 21 காயினு, 48 காயினு, அந்த மாதிரி, 64, 108, இந்த மாதிரி எல்லாம் அப்படி வைக்கிறாங்கல்லம்மா. எல்லாம் இல்லைங்கம்மா, அப்படிலாம் இல்ல. ஒரு 16 காயின் கூட நீங்க போட்டுக்கலாம். அப்படி 16ங்கிறது அஷ்ட ஐஸ்வர்யங்களை குறிக்கும், 7, சரிங்களா? அப்படிங்கும் போது 16 காயின் போட்டுக்கலாம். நீங்க வந்து ஒரு 5 காயின் தங்கத்திலயோ, இந்த மாதிரி நான் சொல்றேன், இருக்க இருக்க இருக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லைன்னா எங்களால முடிஞ்சது ஒண்ணுதான் அப்படிங்கும் போது ஒரு வெள்ளி காயின், ஒரு தங்க காயின், இந்த மாதிரி வச்சு நம்ம கும்பிடலாம். ஓகே ஓகே. அவரவர் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி. அதுவும் இல்லை அப்படின்னா வந்து என்ன பண்ணணும்னா, வந்து இந்த துளசி இதெல்லாமே நீங்க அந்த காயின் மேல வச்சு கூட, எங்களால இயன்றது இதுதான் அம்மா, நான் வந்து உங்களுக்கு துளசியவே நாங்க உங்களுக்கு வச்சு படைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி குபேரரை நீங்க வணங்கலாம், சரிங்களா? துளசி எல்லாத்துக்குமே, பச்சரிசியில துளசியை வந்து போட்டு கூட நீங்க பண்ணிக்கலாம். பச்சரிசி எல்லா தோசத்தையும் கழிக்கக்கூடியது, துளசியில மகாலட்சுமி இருக்கிறார். அந்த சொம்புக்குள்ள தண்ணி சரிங்களாம்மா? வைக்கணுமா? அந்த இல்ல, கலசத்துக்குள்ளார கலசத்துக்குள்ளார வந்து நீங்க அதுல போட வேண்டியது இந்த நவதானியம் இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஒண்ணு இல்ல, மஞ்சள் பொடி, கற்பூரம், பச்சை கற்பூரம் போட்டுக்கலாம். உங்களால முடிஞ்சது கலசத்துக்குள்ள என்னென்ன போடுறீங்களோ அதெல்லாம் நீங்க போட்டுக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் உள்ள போட்டுக்கோங்க, சரிங்களா? அந்த எலுமிச்சம்பழத்திலயும் இறங்குவாங்க மகாலட்சுமி. நீங்க ஒரு அதுக்குள்ள தண்ணி எலுமிச்சம்பழம் வைக்கணும். நல்ல தண்ணி வந்து ஒரு சொம்பு நிறைய வச்சு, அதுல மாவிளைய வச்சு தேங்காயை வந்து வச்சு நீங்க பண்ணிக்கலாம். கலசம் எப்படி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுலயே வந்து நீங்க காயின் போடலாம், அதுலயுமே நீங்க காயின் போட்டு நீங்க எடுத்து ஒரு சாமி பூஜை ரூம்லயே அப்படியே வச்சுக்கலாம் நீங்க. பூஜை முடிச்ச பிறகு ஆமா, ஆனா 6 மணிக்குள்ள குளிச்சிருமாங்கம்மா எல்லாருமே. ஆமா, இது வந்து தீபாவளி அன்னைக்கு எல்லாருமேங்கம்மா கம்பல்சரி 6 மணிக்குள்ள நம்ம வந்து எண்ணெயிலையும் அந்த சுடு தண்ணியிலையும் தான். நம்ம எண்ணெயில வந்து மகாலட்சுமி, தண்ணியில வந்து கங்காதேவி வருவா. நம்ம வீட்டுக்கு எல்லார் வீட்டுக்குமே எல்லா ஜலத்திலையுமே அன்னைக்கு கங்காதேவி வந்து இருப்பா, நமக்காக, நம்மளே சுத்தப்படுத்துறதுக்காகவே வருவா. சரி சரி, ஓகேம்மா. ஓகேங்கம்மா, வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா கண்ணகி அம்மா? இல்லம்மா. ஓகேங்கம்மா, நன்றிகள்ம்மா. நன்றி ராணி அம்மா, கேள்விகள் இருந்தா கேக்கலாங்கம்மா. ராணி அம்மா இருக்கீங்களா? இருக்காங்க. பேசுங்கம்மா. முருகன் சிவான்ட்டு வந்திருக்கீங்க ஐயா, நீங்க பேசலாம், கேள்விகள் இருந்தா கேட்கலாம். வந்து ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப சிறப்பா இருந்தது. நிறைய விஷயத்த வந்து ஷேர் பண்ணி இருந்தீங்க. உண்மையிலேயே வந்து
ரொம்ப அற்புதமா இருந்திருந்தீங்க கிளாஸ். ஆக்சுவலா ரொம்ப நன்றிங்க, நிறைய விஷயத்த வந்து சொன்னீங்க. ஆக்சுவலா நீங்க ஸ்டார்டிங்ல என்ன நம்ம கிளாஸ் எடுக்கும் போது என்ன ஒரு விஷயத்துல வந்து ரெண்டு டைமும் லாக் ஆயிட்டீங்க. இந்த டைம் ஃப்ரீயா உட்காந்து பேசும்போது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சு. ஆமாங்க, அதாவது வெளியில நான் எனக்கு ஞாபகமே இருக்க மாட்டேங்குது, கூப்பிட்டுறாங்களா அதனால நானு சடனு. அப்புறம் அங்க போயிட்டுதான் சார் போன் அடிக்கும் போத எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அதனால போன தடவை ரொம்ப சிரமப்பட்டுட்டேன். சார் தான் ரொம்ப சிரமம், எல்லாருமே சிரமப்பட்டுட்டீங்க, சாரி எல்லாத்துக்கும். சரிங்களா, பரவாயில்ல, ரொம்ப அற்புதமா இருந்தது, ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் நம்ம வந்து அது புதையல் மாதிரி இருக்கு. எல்லாருக்குமே என்னென்ன தேவையோ சொல்லுங்க, கேளுங்க, சொல்றேன். சரிங்களா, நன்றி. சரி, கேக்கலைங்க ஐயா. இந்த மாதிரி வந்து நீங்க நம்ம டாபிக் வைஸ் நம்ம பேசுவோம். கேக்குதுங்களா? சரிங்க. ஆ, கேக்குது, இப்ப கேக்குது. கொடுத்துருக்கீங்க, நீங்க அடிக்கடி பேசணும்னு எதிர்பார்க்கணும். ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றி, நன்றி, நல்லது. முடிச்சுக்கலாமா ஐயா? ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணுங்கம்மா. ஓகேங்க ஐயா. ரெக்கார்டிங் மட்டும் ஆஃப் பண்ணுங்க, இன்ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அதுதான் கரெக்ட்.